இந்த பிக்கை மடோனா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷனில் நிறைய பேர் பிடிஎஸ் ஃபோட்டோஸை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அவங்களுக்காக தான் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இருக்குது, நான் கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தளபதியோட ஸ்பீச் நம்ம கூடிய சீக்கிரமே கேட்க போகிறோம். நவம்பர் 1ஆம் தேதி நேரு இண்டோர் ஸ்டேடியமில் லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. அதுக்கான போலீஸ் பர்மிஷனுக்கான லெட்டர் பார்த்திங்கன்னா போலீஸ் கொடுத்துருக்காங்க, அது ஓகே ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியல இன்னும். லியோ படத்தில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன பிறகு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு லலித் குமார் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. திருப்பூர் சுப்பிரமணியம் கோயம்புத்தூரில் ரிலீஸ் கேட்டார், நான் கொடுக்கல அதனால் இப்படி பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரீன் ஸ்டுடியோட சிஇஓ அவர் தனஞ்செய்யன் அவரும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசியிருந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஜெய் கூட ஒரு படம் பண்ண சொன்னார், எனக்கு டைம் இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன, அதனால் இப்படி பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுது அப்படின்னு இதுக்கு ஒரு ரீசனை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சில்லியாக இருக்குது. ஒரு எனக்கு பெரிய படத்தோட ஒரு அதிகமாக கலெக்ஷன் சொல்லணும்னு அவசியமே இல்லை, தளபதிக்கு அவ்வளோ மார்க்கெட் இருக்குது கலெக்ஷன் வந்திருக்கும் அதுதான் நாங்கள் போடுறோம் அப்படின்னு லலித் சொல்லியிருக்காரு. இன்டர்வியூவில் லலித் பேசின விஷயங்களை பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.